இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் 2021 பட்ஜெட் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 2021 ஆண்டுக்கான பட்ஜெட் 3 வாக்குகள் வித்தியாசத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 221 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 111-108 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பிரிகாத்தா நேஷனல் அரசாங்கம் 2021 பட்ஜெட்டை நிறைவேற்றியது. அரசாங்கத்திற்கு ஆதரவாக 111 பேரும், எதிர்ப்பாக 108 பேரும் வாக்களித்தனர். 2021 வரவு செலவு திட்டத்தின் 3 கட்ட வாக்களிப்பு மக்களவையில் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் நடைபெற்றது. இதனை தோல்வியடைய செய்வதற்காக டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான பகத்தான் ஹரப்பான் எம்பிக்கள் மற்றும் துன் மகத்தேர் முகமது தலைமையிலான ஆதரவு எம்பிக்கள் முழு வீச்சாக தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு வாக்கெடுப்பில் கலந்து கொண்டனர். பிரதமர் முஹிடினுக்கு எம்பிக்களின் ஆதரவை அளவிடும் ஓர் அளவுகோலாக 2021 பட்ஜெட் மீது நடத்தப்பட்ட இந்த வாக்கெடுப்பில் 3 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரின் அரசாங்கம் தப்பியது. அம்னோவுக்கு ஆதரவாக இருந்த மூத்த அரசியல்வாதி தங்கூர் ரசாலி ஹம்சா இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. பிரபல அரசியல்வாதியும் வழக்கறிஞருமான காலஞ்சென்ற கர்பால் சிங்கிற்கு பினாங்கு மாநிலத்தின் மிக உயரிய விருது வழங்கப்படவிருக்கிறது. ஒருவரின் மறைவுக்கு பின்னர் அவரின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து வழங்கப்படும் போஸ்ட்யூமஸ் விருது வரிசையில் கர்பால் சிங்கிற்கு பினாங்கு மாநிலத்தின் உயரிய விருதான டத்தோஸ்ரீ உத்தாமா அந்தஸ்தை தாங்கிய டர்ஜா உத்தாமா பங்குவா நக்ரி விருது வழங்கி சிறப்பு செய்யப்படவிருக்கிறது. இவ்விருதை பினாங்கு மாநில ஆளுநர் வழங்கவிருக்கிறார். ஜாசேகாவின் முன்னாள் தேசிய தலைவருமான கர்பால் சிங்கின் அரசியல் போராட்டத்தையும் அவரின் அர்ப்பணிப்பையும் எளிதில் மறந்துவிட முடியாது என்று ஜாசேகா தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளது. சாதாரண பாதுகாவலரின் மகனாக பிறந்த கர்பால் சிங் கடந்த 1974 ஆண்டு பொது தேர்தலில் அலோஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் பினாங்கு, ஜெலுத்தோங் மற்றும் புக்கிட் கலுகோர் நாடாளுமன்ற தொகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றி பதிவு செய்தவர். நாட்டின் மிக முக்கியமான குற்றவியல் வழக்கறிஞர்களில் ஒருவராக பாராட்டப்பட்ட கர்பால் சிங் அச்சமற்ற தன்மை, நேர்மை மற்றும் பல இன மத சார்பற்ற மலேசியாவுக்கான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அறியப்பட்டார். மலேசியாவை ஒரு சமய சார்பற்ற நாடாகவே தமது இறுதி மூச்சு வரை காண விரும்பியவர். மலேசியா ஒரு சமய சார்புடைய நாடாக மாற்றுவதற்கான போராட்டம் முன்னெடுக்கப்படுமானால் அது தனது பிணத்தை தாண்டித்தான் நடக்கும் என்று பகிரங்க சவால் விட்டவர் மறைந்த கர்பால் சிங் ஆவார். 2005 ஆண்டில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வாகனம் ஒன்று மோதியதில் கர்பால் சிங் பலத்த காயம் அடைந்ததில் அவர் சக்கர நாக்காளி பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டது. 2014 ஆண்டு நிகழ்ந்த மற்றொரு சாலை விபத்தில் அவர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணம் அடைந்தார். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 1772 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 3 மரணங்கள் நிகழ்ந்துள்ள வேளையில் கோலாலம்பூரில் முதல் முறையாக அதிகமான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோலாலம்பூரில் 696, ஸ்லாங்கூரில் 503, சபாவில் 260, பேராவில் 110 புதிய சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 86,618 உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் ஆலயங்களுக்கு மானியம் வழங்கும் நிகழ்வு இன்று காலையில் ஷா அலாமில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் தலைமையில் நடைபெற்றது. 7வது மற்றும் 8வது கட்டத்திற்கான ஆலயங்களுக்கு மானியம் வழங்கும் நிகழ்வில் இன்று 42 ஆலயங்களுக்கு 365,000 வெள்ளிக்கான காசோலைகளை ஆலய பொறுப்பாளர்களிடம் கணபதி ராவ் வழங்கினார். சிலாங்கூர் மாநிலத்தில் இந்த ஆண்டில் 200 ஆலயங்களுக்கு மொத்தம் 1760,000 வெள்ளி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கணபதி ராவ் குறிப்பிட்டார். 20ல் பார்த்தீங்கன்னா சிலாங்கூர் மாநில ஆலயம் வந்து நம்ம வந்து 1760,000 ரிங்கே டோட்டல் அமௌண்ட் 1.76 மில்லியன் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும், ரொம்ப பெருமையாக சொல்லப்பட ஒரு விஷயம் என்னவென்றால், ஏறக்குறைய 100 மேற்பட்ட ஆலயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மானியத்தில் வந்து அவங்க வந்து அச்சை பாத்திர திட்டம் செய்திருக்காங்க. அச்சை பாத்திரம் திட்டம் என்பது வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு வந்து நான் 10,000 ரிங்கெட் வழங்குறோம்னா அதில் 5,000 ரிங்கெட் எடுத்து இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து அங்கே இருக்கிற சுற்றுவட்ட மக்களுக்கு வந்து உணவு பொருட்கள் வந்து வழங்குற திட்டம்.
இந்த ஆண்டு மட்டும் தான் நாங்கள் அது மாதிரி செஞ்சோம். ஏன்னா வந்து இந்த மானியம் நம்ம கொடுக்கும்போது வந்து ஆலயங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனால் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஆலயங்களை கூப்பிட்டு நான் வச்சு பேசும்போது அந்த மாதிரி பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. 1760,000 ரிங்கிட் வந்து முறையாக நம்மளோட இந்து ஆலயங்களுக்கு வந்து வழங்கின நிகழ்வு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் இவ்வளோதான் மானியங்கள் இவ்வளோதான் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வெளிப்படைத்தன்மையை வந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் நம்ம செய்தோம்னா நம்மளுடைய பணங்கள் வந்து நம்மக்கிட்டு மக்களுக்கு வந்து போய் சேருவதில் வந்து அதில் கவனம் செலுத்தலாம். இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்து பரவலாக உள்ள சிந்தனைகள் என்றால், அரசியல்வாதிகள் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்ருவாங்க, அவங்களோட பொக்கையில் போட்டுக்குவாங்க, அவங்களோட சூழ்நிலை சொல்லுவாங்க. இது வந்து மக்கள் மீது நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இத்தனை ஆலயங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ மானியங்கள் என்று சொல்லும் போது, உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி உறுஜிதப்படுத்தும் போது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உறுஜிதம் என்பது கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது திஸ் இஸ் இது இப்படிதான் செய்யப்படணும், இப்படிதான் கொடுக்கப்படணும்னு சொல்லி. அதே நேரத்தில் வந்து வேண்டவர்கள் வேண்டாதவர்கள் அரசியல் ரீதியில் வந்து நீங்கள் சாப் பாயிண்ட் வாங்க, இந்த இவங்கிட வாங்க, அரசியல் சாப் இருந்தால் தான் முடியும்ன்றது மாதிரி சில கட்சிகள் சாப்ன்னு கேட்குறாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு தனியாக 20 லட்சம் இருக்கணும். அந்த 20 லட்சம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம வந்து ஏழை இந்திய குடும்பத்திலிருந்து படிக்கிற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு 2000 ரிங்கிற்கு குறைவான வருமானம் எடுப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேஸ் பெருந்து கட்டண நிகழ்வு நம்ம கொடுக்குறோம். ஒரு மாணவர் 300 ரிங்கிட் கொடுக்குறோம். இது இந்த ஆண்டு மட்டும் ஏறக்குறைய 3500 மாணவர்கள் கொடுத்துருக்குறோம். 1 மில்லியன் தாண்டிடுச்சு. ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் கடந்த 2008 ஆலயங்களுக்கு மொத்தம் 10 லட்சம் வெள்ளி ஒதுக்கியது. 2014 ஆட்சிக்குழுவிற்கு தாம் பொறுப்பேற்ற பின்னர் இந்த மானியம் 17 லட்சம் வெள்ளியாகவும், 2018 20 லட்சம் வெள்ளியாகவும் உயர்த்தப்பட்டதாக கணபதி ராவ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆலயமும் தலா 10,000 வெள்ளி, 5,000 வெள்ளி, 3,000 வெள்ளி என பெறுவதற்கு வகை செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆலயத்திற்கு ஒதுக்கப்படும் மானியம் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு 50 லட்சம் வெள்ளியும், விழா காலங்களுக்கு 20 லட்சம் வெள்ளியும், இந்திய மாணவர்களின் பேருந்து கட்டணத்திற்கு 10 லட்சம் வெள்ளியும், உயர்கல்வி பயிலும் இந்திய மாணவர்களுக்கு 6 லட்சம் வெள்ளியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கணபதி ராவ் செய்தியாளர்கள் கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். நாட்டின் முக்கிய சுற்றுலா தளமான கந்திங் ஹைலண்ட்ஸ் ரிசார்ட்டில் கொரோனா பரவல் காரணமாக அதன் நிர்வாகம் 1500 தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரிசார்ட்டில் தங்க வைத்துள்ளதாக கூறப்படுவது குறித்து பஹாங் மாநில போலீஸ் மறுத்துள்ளது. கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் அந்த தகவலில் உண்மை இல்லை என்று பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஜலீல் ஹசன் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 10 கந்திங்கில் பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான EMCO அமல்படுத்தப்படுவதற்கு முன்னதாகவே கந்திங் பணியாளர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பிற்கான உமிழ்நீர் சோதனை நடத்தப்பட்டது. அச்சோதனையில் அவர்கள் யாருக்கும் கொரோனா கிருமி தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் சுகாதார அமைச்சின் அனுமதியுடன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டதாக அப்துல் ஜலீல் குறிப்பிட்டார். நாட்டின் முன்னணி கையுறை தயாரிப்பு நிறுவனமான டாப் கிளவ் தொழிற்சாலை முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருக்குமானால் அதன் பாதுகாவலர் ஒருவர் கொரோனா கிருமி தொற்று காரணமாக மரணம் அடைந்ததை தவிர்த்திருக்க முடியும் என்று முன்னாள் மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். அந்த அந்நிய நாட்டு பாதுகாவலருக்கு கொரோனா கிருமி தொற்று ஏற்பட்ட போது முன்கூட்டியே முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குமானால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் கடைசி கட்டத்தில் தான் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன என்று குலசேகரன் குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்பில் அந்நிய நாட்டவர்களுக்கும் மருத்துவம், குடியிருப்பு உட்பட சமத்துவமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதில் அனைத்துலக தொழிலாளர் அமைப்பான ILO-வின் பிரகடனத்தை உடனடியாக அமல்படுத்துமாறு இப்போ பாரத் MPU-மான குலசேகரன் புத்ராஜயாவை கேட்டுக்கொண்டுள்ளார். அம்னோ தலைமையில் பேரா மாநிலத்தில் அமைந்த பரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தில் இன்று மாலையில் மேலும் 5 ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அவர்களில் 2 பாஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர்.
இத்துடன் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. 5 ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் பதவியேற்பு சடங்கு இன்று மாலை 5 மணியளவில் ஈப்போ இஸ்தானா கிந்தாவில் பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் முய்சுதீன் ஷா முன்னிலையில் நடைபெற்றது. கொலகுராவ் பர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர் டாத்தோ அப்துல் யூனோஸ் ஜமாரி, துவலாங் சக்கா பர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர் டாத்தோ நூலி அஷிலின் முகமது ரட்ஸி, குனோங் சமாங்கோல் பாஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரஸ்மான் ஜக்காரியா, சலாமா பாஸ் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அக்மால் கமருடின் மற்றும் சக்கா ஜரிங் தேசிய முன்னணி சட்டமன்ற உறுப்பினர் அஹமத் சைடி முகமது டவுட் ஆகியோரே புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ஆவர். சுற்றுலா தொடர்புடைய அனைத்து துறைகளையும் குறிப்பிட்ட விளையாட்டுகளையும் மீண்டும் அனுமதிப்பது குறித்து தேசிய பாதுகாப்பு மன்றம் விரைவில் முடிவு செய்யவிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்துள்ளார். அதற்கான புதிய SOP நடைமுறைகள் தற்போது வகுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்பில் சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சும் தேவையான பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவற்றுக்கு தேசிய பாதுகாப்பு மன்றமும் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இன்று புத்ராஜெயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இஸ்மாயில் சப்ரி இதனை அறிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை சுபாங்ஜயா பூச்சோங் பர்மாயில் உள்ள அடுக்குமாடி வீடொன்றில் 18 கைக்குழந்தை தமது தந்தையால் கத்தியில் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த இந்திய குழந்தை தற்போது சமூக நல இலாக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அக்குழந்தை கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த போதிலும் அந்த குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு சமூக நல இலாக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அப்துல் ஹலீத் ஓஸ்மான் தெரிவித்துள்ளார். தமது மனைவியிடமிருந்து பிரிந்திருப்பதாக நம்பப்படும் அந்த குழந்தையின் 25 தந்தை மன உளைச்சல் காரணமாக அந்த குழந்தையின் வயிற்றில் கத்தியால் குத்தியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அப்துல் ஹலீத் குறிப்பிட்டுள்ளார். கிளந்தான் கோலக்கராய் கம்போங் பஹாகியாவில் தங்கள் வீட்டில் AK-47 ரக துப்பாக்கியை வைத்திருந்த ஒரு தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:10 அந்த தம்பதியரின் வீட்டில் போலீஸ் குழு ஒன்று சோதனையிட்டது. அப்போது 142 துப்பாக்கி குண்டுகளுடன் AK-47 ரக துப்பாக்கியை அந்த வீட்டிலிருந்து போலீசார் மீட்டதாக கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் ஷஃபியன் மாமட் தெரிவித்துள்ளார். 50 மதிக்கத்தக்க அந்த தம்பதியர் தனாமேராவை பூர்வீகமாக கொண்டவர்கள். கடந்த 5 அவர்கள் அந்த AK-47 ரக துப்பாக்கியை வைத்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி 2 யானைகளை கொண்டிருப்பதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று ஷஃபியன் மாமட் குறிப்பிட்டார். சமய சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதிலும் சமயம் தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பவருமான பிரபல தொலைக்காட்சி சொற்பொழிவாளர் சயித் ஷா இக்மால் சயித் முகமது ஷைஃபுல் பாலியல் பலாத்காரம் குற்றச்சாட்டு வழக்குகளில் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 25 அந்த சமய போதகர் இளம் பெண்களை இலக்காக கொண்டு அவர்களை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆக கடைசியாக இவரின் பிடியில் சிக்கியவர் ஒரு தாதி ஆவார். எனினும் தனக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளை மறுத்து அவர் விசாரணை கோரியதால் பட்டாளஞ்சயா மற்றும் ஷா ஆலம் நீதிமன்றங்கள் இன்று அந்த இளம் சமய போதகரை ஜாமீனில் விடுவிப்பதற்கு அனுமதி அளித்தன. நாட்டின் முக்கிய கல்விமானான அரச பேராசிரியர் உங்கு அப்துல் அசீஸ் உங்கு அப்துல் ஹமீத் இன்று காலமானார். அவருக்கு வயது 98. கோலாலம்பூர் பிரின்ஸ்காட் மருத்துவமனையில் இன்று மாலை 4:30 அவர் தமது இறுதி மூச்சை விட்டார். முதுமையின் காரணமாக அவர் உயிர் இழந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். கல்வி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தபுங் ஹாஜி, அங்காசாய் எனப்படும் மலேசிய தேசிய ராணுவ வீரர்கள் கூட்டுறவு கழகம் போன்ற பிரதான அமைப்புகளில் உங்கு ஆசிஸ் முக்கிய பொறுப்பு வகித்தார். பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு உயரிய விருதுகளையும் உங்கு ஆசிஸ் பெற்றுள்ளார். மறைந்த உங்கு அசீஸ் பேங் நகராவின் முன்னாள் ஆளுநர் தன்ஸ்ரீ டாக்டர் ஜத்தி அக்தாரின் தந்தையாவார். உடற்பயிற்சியில் தீவிர ஈடுபாடு காட்டியவரான உங்கு அசீஸ் தம்முடைய உடல் நலத்திற்கு முக்கிய காரணம் பல வகையான பழங்களை உண்பதுதான் என்று ஒருமுறை உத்துசான் மலேசியா நாளிதழுக்கு பேட்டியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலை இழந்த இளையோருக்கு வழிகாட்டும் வகையில் முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சயித் சாதிக் அப்துல் ரஹ்மான் ஏர் ஏசியாவின் ஏர் ஏசியா பிரஹாட்ஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜ் விநியோகப்பு நிறுவனமான சந்தானுடன் இணைந்து ஒரு கிளை உணவகத்தை மவுண்ட் கியாராவில் திறந்துள்ளார். மவுண்ட் கியாரா
163 ரீட்டெயில் பார்க்கில் அந்த உணவகத்தை திறந்துள்ள மூஆர் எம்பியுமான சயித் சாதிக் இளையோர்களுக்கு உணவுத்துறையில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு வழிகாட்டவும் தமது உணவகத்தை ஓர் தளமாக பயன்படுத்தப் போவதாக தமது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தில் போலீஸ்காரர்கள் நடத்திய விரிவான போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் வெறும் 1.2 கிராம் கெட்டமின் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டதை அந்நாட்டு போலீஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் சுமார் 12 டன் எடை கொண்ட த்ரிசோடியம் போஸ்பேட் என்ற ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்நாட்டு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. அது உணவு பண்டங்களில் கூட்டுப்பொருளாகவும் சுத்தம் செய்யவும் பயன்படுத்தப்படும் ரசாயனம் ஆகும். இதைத் தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான அனைத்துலக விசாரணை நடவடிக்கையின் அங்கமாக அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. த்ரிசோடியம் போஸ்பேட் என்ற அந்த ரசாயனமும் சோதிக்கப்படும் போது கெட்டமினை போல் ஊதான் நிறமாக மாறும் என்பதால் அது போதைப்பொருள் என தவறாக அடையாளம் காணப்பட்டது பின்னர் தெரிய வந்துள்ளது. அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுவதில் பெரும்பாலான ஜப்பானியர்களுக்கு விருப்பமில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜப்பானிய செய்தி நிறுவனமான NHK நடத்திய ஆய்வு முடிவுகளின்படி 27 விழுக்காட்டினர் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தலாம் என்று கூறியுள்ளனர். மேலும் 32 விழுக்காட்டினர் போட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் 31 விழுக்காட்டினர் அதை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் ஒலிம்பிக் போட்டிகளை அடுத்த ஆண்டு நடத்தியே ஆக வேண்டும் என்று ஜப்பானிய அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு அருகில் உள்ள ஆப்பிள் ஐபோன் கைத்தொலைபேசி தொழிற்சாலை ஊழியர்கள் கலவரம் செய்ததில் 437 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் முக்கிய உலக விநியோக நிறுவனம் தைவானை தளமாக கொண்ட வீஸ்டர்ன் காப் பெங்களூரில் உள்ள அதன் கிளையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் 1000 கடந்த சனிக்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு பிறகு வீஸ்டர்ன் காப் நிறுவனத்தின் பங்குகள் ஆசிய சந்தையில் சரிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜிவி நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜிவி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.